أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله نور السماوات والأرض. مثل نوره كمشكاة فيها مصباح. المصباح في زجاجة. الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்று இஸ்லாமிய உலகத்தின் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து, அதே நேரத்தில் சர்வதேச ரீதியாகவும் இஸ்லாம் பயங்கரவாதம் வன்முறை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலும் அது சம்பந்தமான சில விளக்கங்களை சொல்லலாம் என்ற வகையில்தான் நாங்கள் இங்கே வன்முறையாளர்களின் சிந்தனை பின்னணி என்ற இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம். இதனை வளமை போல நாங்கள் ஒரு அறிமுகமாக மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும்தான் எங்களுக்கு தர முடிகின்றது. இது இன்று இஸ்லாம் உலகத்தில் மிகவும் விரிவாக பேசப்படுகின்ற, மிக கூடுதலாக வாதிக்கப்படுகின்ற ஒரு தலைப்பாக மாறியிருக்கிறது. கடைசியாக ஷேக் யூசுப் உத்தரதாவி ஃபிக்ஹுல் ஜிஹாத் என்ற புத்தகத்தை இந்த பின்னணியிலிருந்துதான் 1000 பக்கங்களில் எழுதி முடித்திருக்கின்றார். அது இன்றும் பல அறிஞர்களுக்கு மத்தியில் கலந்துரையாடலாகவும் டிஸ்கஷனாகவும் வாத பிரதிவாதமாகவும் இந்த கருத்தை முதன்முறையாக மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் வழங்கப்படுத்தின ஒரு நூலாகவும் இது காணப்படுகின்றது. அதனைத்தான் நாங்கள் இருக்கின்ற இந்த நேர கொஞ்ச நேரத்துக்குள்ளால் பேசாக ஒரு அறிமுகத்தை சொல்வதற்கு முயலுகின்றோம். எனவே அந்த வகையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், நாங்கள் இந்த நாட்டிலே மிகவும் சிறுபான்மையாக வாழ்கின்றோம். எனவே எங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகங்கள் ஓரளவுக்கு அந்நியமானது. அது பற்றிய நல்ல ஈடுபாடும் வேகமான உணர்வுகளும் எங்களுக்கு வருவது மிகவும் குறைவு. ஹிலாஃபத் உண்டு அமைக்க வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும், இஸ்லாமிய சமூக அமைப்பு ஒன்று தோன்ற வேண்டும் என்ற இந்த சிந்தனை, இந்த உணர்வு எங்களில் மிகவும் சொற்ப தொகையினருக்கு லேசாக வந்து விட்டு. ஆனால் அதிகமானவர்களை பொறுத்தவரையில் ஹிலாஃபத் என்ற சொற்பிரயோகமோ அல்லது இஸ்லாமிய ஆட்சி என்ற சொற்பிரயோகமோ அதற்காக போராடுதல் என்பதுவோ மிகவும் குறைவாகத்தான் வரும். ஆனால் இதற்கு நேரே மாற்றமானது இஸ்லாமிய உலகின் பெரிய பெரிய நாடுகள் அல்லது பல பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகள் இதற்கு முற்றிலுமே மாற்றமானது. எகிப்தை போன்ற ஒரு நாடு அல்லது துருக்கியை போன்ற ஒரு நாடு அல்லது அல்ஜீரியாவை போன்ற ஒரு நாடு அல்லது சிரியாவை போன்ற ஒரு நாடு, இந்த நாடுகளை பொறுத்தவரையில் இந்த நூற்றாண்டின் சென்ற நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலேயே, அதாவது 20வது நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியை கண்ட நாடுகள் அவை. சில நாடுகள் 1929வது ஆண்டு வரையில், சில நாடுகள் 1949வது ஆண்டு வரையில் இஸ்லாமிய சட்டங்களை ஆட்சி செய்ததை அந்த மக்கள் கண்டிருக்கிறார்கள். அப்படி கண்டவர்கள் இப்பொழுதும் உயிரோடு வாழ்கிறார். திரும்ப அவர்களுக்குள்ள ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும், நாங்கள் அதனை எவ்வளவு தூரம் உணர்கின்றோமோ தெரியாது. இந்த நாட்டிலே நாங்கள் மிக பெரும்பான்மையாக வாழ்கிறோம். அப்படியாக இருந்தால் அந்நிய கலாச்சாரமும் அந்நிய சட்டமும் இங்கு ஏன் ஆட்சி செய்ய வேண்டும்? ஏன் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டங்கள் ஆட்சி செய்யக்கூடாது? ஏன் நாங்கள் எங்களே ஆளக்கூடாது? ஏன் மேற்கத்திய நாடுகளுக்கு நாங்கள் அடிமைப்பட வேண்டும்? ஏன் அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் அடிமைப்பட்டு இஸ்லாமிய ஆட்சியை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்ற இந்த உணர்வு பிரவாகங்கள்
இஸ்லாம் உலகத்தை பொறுத்தவரையில் மிகவும் அதிகம். அது படித்தவர்களுக்கு மத்தியிலும் மிச்சம் அதிகம், படிக்காத பாமர்களுக்கு மத்தியிலும் கூட அது அதிகம். இளைஞர்களை பொறுத்தவரையில் அது மிக வேகமான ஒரு உணர்வாகத்தான் இஸ்லாம் உலகத்தை பொறுத்தவரையில் காணப்படுகிறது. எனவே அந்த பின்னணியில் தான், அப்படியான வேகமான உணர்ச்சி பின்னணியில் தான் உண்மையில் இந்த வன்முறை இஸ்லாம் உலகத்திலே தோன்றியது என்று மிகவும் சுருக்கமாக நாங்கள் சொல்லுவோம். எனவே நாங்கள் நினைப்பது போன்று எங்களுடைய நாட்டை போன்று சிறுபான்மையாக இருந்து இந்த உணர்வுகளை விட்டு ஓரளவு தூரமாக வாழ்கின்ற எங்களை பொறுத்தவரை இது ஓரளவு ஆச்சரியமாக தோன்றலாம், வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் அந்த மக்களோடு இருந்து அந்த சமூகத்திலே வாழ்ந்து அந்த சமூக சூழலை அனுபவித்து பெரும்பான்மையாகவும் இருந்து நாங்கள் அதனை பார்க்க முடியுமாக இருந்தால் இந்த உணர்ச்சியின் காரணத்தை அல்லது இந்த உணர்ச்சி போக்கின் காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லது அந்த பின்னணியில் இருந்து நாங்கள் இந்த வன்முறையாளர்களின் சிந்தனை பின்னணி என்னது, அதாவது இது வெறுமனே உணர்ச்சி போக்காக உருவாகின ஒரு வன்முறை அன்று, மாற்றமாக இதுக்கு ஒரு சிந்தனை பின்னணியும் இருக்கிறது. அவரிடத்திலே அதற்கான அல்குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீசுடைய வசனங்களும் இமாமுடைய கருத்துக்களும் அவரிடத்திலே காணப்படுகிறது. சரியோ பிழையோ அவர்களுக்கு என்ற ஒரு சிந்தனை போக்கை அவர்கள் உருவாக்கி கொண்டமைதான் அதற்கான முக்கியமான காரணம். அது என்ன சிந்தனை பின்னணி என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இங்கேயும் இருக்கின்றோம். முதலாவது, நாங்கள் நேரடியாக இந்த நவீன காலத்துக்கு வந்து விடுவதற்கு முன்னால் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி அல்லது இறுதி பகுதியில் தோன்றிய வன்முறைக்கு வந்து விடுவதற்கு முன்னால் என்ன வரலாற்று தொடரில் இது வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, 19ஆம் நூற்றாண்டுடைய காலப்பிரிவு, 19ஆம் நூற்றாண்டு காலப்பிரிவு 1800 என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த காலப்பிரிவு முஸ்லிம் சமூகத்தை நோக்கி மேற்குலகம் படையெடுத்த காலப்பிரிவு. அந்த காலப்பிரிவில் நிறைய எதிர்புரட்சிகள், இந்த மேற்கத்திய படையெடுப்புகளுக்கு எதிரான பல்வேறு ஆயுத போராட்டங்கள், எதிர்புரட்சிகள் நிறைய நடந்தது. அந்த எதிர்புரட்சிகள் அனைத்துக்கும் முன்னால் இஸ்லாம் உலகத்தின் மீது படையெடுப்பதற்கு சற்று முன்னால் இஸ்லாம் உலகத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி தோன்றியது. முஸ்லிம் சமூகம் மிகவும் மோசமாக தீமைகளில் மூழ்கியிருந்து, சிறுக்கில் மூழ்கியிருந்து, குஃபுரில் மூழ்கியிருந்து, பிதாத்தில் மூழ்கியிருந்து, வடிகட்ட சூஃபித்துவத்தில் மூழ்கி இருக்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி முஸ்லிம் சமூகத்திலே தோன்றியது. இதுதான் நவீன காலத்தில் தோன்றிய முதல் விழிப்புணர்ச்சி என்பது இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியருடைய கருத்து. அதுதான் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவருடைய போராட்டம். 1703 1791 வரையில் அவருடைய காலப்பிரிவை நாங்கள் சொல்வோம். ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அமைத்து பிறகு பல்வேறு வரலாற்று காரணங்களினால் அந்த காலத்தில் இருந்த உஸ்மானிய சாம்ராஜ்யத்தோடு மோத வேண்டி ஏற்பட்டு, எகிப்து கவர்னரின் ஊடாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தோடு மோதி திரும்பவும் அந்த இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அமைத்த ஆட்சி வீழ்ச்சி அடைந்து திரும்ப மீண்டும் எழும்புவதற்கு சில ஆண்டுகளின் பின்னால் நவீன கால தோற்றமாக நாங்கள் சவுதி அரேபிய ஆட்சியை காணுகின்றோம். எது எப்படி போனாலும் இஸ்லாம் உலகத்தின் முதலாவது விழிப்புணர்ச்சி, அதாவது மேற்கத்திய உலகத்தின் படையெடுப்புக்கு முன்னாலேயே இஸ்லாம் உலகத்தில் காணப்படுகின்ற தீமைகளை களைய வேண்டும் என்ற அடிப்படையில் தோன்றிய ஒரு புரட்சி, ஒரு விழிப்புணர்ச்சியை தான் நாங்கள் வஹாபி இயக்கம் என்று எங்களுடைய சாதாரண பாசையில் சொல்கின்றோம். ஆனால் உண்மையில் அது ஒரு இஸ்லாம் உலகத்தை எழுப்புவதற்கு, இஸ்லாம் உலகத்தை விழிப்புணர்ச்சி செய்வதற்கு, இஸ்லாம் உலகத்தின் தீமைகளை ஒழிப்பதற்கு ஏற்பட்ட முதலாவது எழுச்சி, முதலாவது முயற்சி என்று நாங்கள் சொல்ல முடியும். அதற்கு அடுத்து அதனை தொடர்ந்து இஸ்லாம் உலகத்தில் மேற்கத்திய உலகத்தின் படையெடுப்பு நடந்தது. 1800 காலப்பிரிவுகளில் 1700 கடைசியில் இருந்து 1800 காலப்பிரிவுகளில் இஸ்லாம் உலகை நோக்கி மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு நிகழ்ந்தது. பல நாடுகளை நோக்கியும் படையெடுப்பு நிகழ்ந்தது. அப்போது இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல புரட்சிகள் வெடித்தன. அதனைத்தான் நாங்கள் இங்கே காட்டியிருக்கிறோம். மிகவும் சுருக்கமாக இவ்வொன்றையும் விளங்கப்படுத்திய நோக்கம் அல்ல,
வரலாற்று தொடரை மட்டும் சொல்கின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இங்கே சொல்கின்றோம். போலாத ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அல்லது மேற்கு உலகிற்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம்தான் சனூசி இயக்கத்தின் போராட்டம். இந்தியாவில் இத்தாலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அவர்கள் அந்த போராட்டத்தை கொண்டு சென்றார்கள். இரண்டாவது சூடானில் மஹ்தி இயக்கம், பிரித்தானியாவுக்கு எதிராக அந்த போராட்டத்தை அவர்கள் கொண்டு சென்றார்கள். மூன்றாவது அப்துல் காதிர் ஜசாயிரி என்ற அல்ஜீரியாவின் ஒரு தலைவர், பிரான்சுக்கு எதிராக அவர்கள் அந்த போராட்டத்தை கொண்டு சென்றார்கள். அடுத்தது அப்துல் கரீம் ஹத்தாபி மொரோக்கோவில் ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் எதிராக போராடினார்கள். அல்அசார் பல்கலைக்கழகம் துறை அறிஞர்களும் ஷேகுல் அசார் போன்றவர்களும் எகிப்தில் பல்வேறு போராட்டங்களை கொண்டு போனார்கள். பிரான்சிலிருந்து நெப்போலியன் படையெடுத்து வந்த போதும், பிறகு பிரித்தானியா படையெடுத்த போதும் இவர்களுக்கு எல்லாம் எதிராக, நெப்போலியனுக்கு எதிராகவும் பிரித்தானியாவுக்கு எதிராகவும் எகிப்து அல்அசார் பல்கலைக்கழகத்தின் தலைமையின் கீழ் எகிப்திய மக்கள் மிக பெரும் போராட்டங்களை கொண்டு சென்றார்கள். இவையெல்லாம் மிக நீண்ட பெரிய வரலாறுகள். ஆனால் எப்படி ஆரம்பித்தது என்று சொல்வதற்காகத்தான் நான் இங்கே சொல்கிறேன். எனவே எப்படி ஆரம்பித்தது, இஸ்லாம் உலகம் எப்படி விழிப்புற ஆரம்பித்தது என்றால் பெரிய மேற்கத்திய உலக படையெடுப்பின் ஊடாக. முஸ்லிம் சமூகம் மிகவும் பலவீனமாக இருப்பதைக் கண்டு, தீமைகளில் மூழ்கி இருப்பதைக் கண்டு, துண்டாடப்பட்டிருப்பதைக் கண்டு மேற்கத்திய உலகம் இஸ்லாம் உலகத்தின் மீது படையெடுத்து அதன் பல்வேறு பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கு முயற்சியது. அந்த ஆக்கிரப்பு முயற்சியின் விளைவாக முஸ்லிம் சமூகம் வெளிப்படைத்து முகமது அப்துல் வஹாப் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை தீமைகளை ஒழித்து வெளிப்புற செய்ய வேண்டும் என்று கருதி போராடினார்கள். ஆனால் அந்த போராட்டம் இஸ்லாம் உலகம் முழுக்க அடக்கவில்லை, சவுதி அரேபியாவோடு அது நின்றுவிட்டு. ஆனால் அதுக்கு பல்வேறு வரலாற்று காலங்கள் இருக்கின்றன. ஆனால் மேற்கத்திய உலகம் இஸ்லாமிய உலகத்தை நோக்கி படையெடுத்த போது இந்த நவீன கால பிரிவில் 1700 கடைசி 1700 கடைசி காலப்பிரிவு, 1800 ஆரம்ப காலப்பிரிவு, இந்த காலப்பிரிவில் படையெடுத்த போது முழு இஸ்லாமிய உலகமும் பல்வேறு இப்படி நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த இயக்கங்கள் ஊடாகவும் அறிஞர்களின் தலைமைகளின் ஊடாகவும் இஸ்லாம் உலகம் மேற்கத்து உலகத்தோடு போராட தொடங்கி, இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாகத்தான் ஒரு போராட்ட துணியில் தான் நவீன கால முஸ்லிம் உலகம் எழும்ப துவங்கியது, தன்னை பற்றி சிந்திக்க துவங்கியது, தான் சென்றிருக்கிற பாதையை பற்றி பார்க்க துவங்கியது, நான் எப்படி இஸ்லாத்தை விட்டு தூரமாக போயிருக்கிறேன், திருப்பி எப்படி இஸ்லாத்துக்கு வர வேண்டும், நான் செய்கின்ற இந்த தீமைகளின் காரணமாகவும் என்னிடத்திலே காணப்படுகின்ற பிளவுகளின் காரணமாகவும் தான் இந்த மேற்கத்திய படையெடுப்பு வெற்றி பெறப்போகின்றது, எனவே அதற்கு எதிராக நான் போராட வேண்டும் என்ற இந்த உணர்ச்சி பிறவாக நிலையில்தான் இஸ்லாம் உலகம் எழுச்சி பெற்றது, ஆரம்பித்தது. நவீன கால இஸ்லாமிய எழுச்சி அப்படித்தான் ஆரம்பித்தது என்று நாங்கள் காணுகின்றோம். இது உண்மையில் அரபு உலகத்தோடு மட்டும் நீக்கவில்லை, இது இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், எஸ்னியா இந்த எல்லா பகுதிகளையும் அடக்கியதாக இருந்தது. வெறுமனே அந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்த அரபு உலகத்தோடு மட்டுமல்ல, அஹ்மத் இப்னு இர்ஃபான் என்பவர் இந்தியாவில் பெஷாவர் பகுதியில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியே அமைத்தார். பிரித்தானியாவோடு போராடி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பெஷாவர் பகுதியில் ஒரு ஆட்சியே அமைத்தார். அதே போன்று இந்தோனேஷியாவில் அஹ்மத் தஜ்லான் என்பவருடைய தலைமையில் ஒல்லாந்தர்களுக்கு எதிராகவும் பிறகு ஜப்பானியர்களுக்கு எதிராகவும் ஒரு பெரிய போராட்டத்தை அவர்கள் கொண்டு சென்றார்கள். இமாம் ஷாமில் என்று நவீன உலகத்தில் மிகவும் ஃபேமஸ் ஆக இருந்த இமாம் ஷாமில் அவர்கள் செஸ்னியாவையும் அதனை சுற்றி இருக்கிற நாடுகளிலும் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு சென்றார். ஈரானில் பல வகையான புரட்சிகள் நாங்கள் சொல்கின்ற இந்த காலப்பிரிவில் நிகழ்ந்து வந்தது. அதில் ஒன்றுதான் ஷஹீத் முஸ்தபா நவாப் சஃபவி என்பவருடைய தலைமையில் ஃபிதா இயான் இஸ்லாம் என்ற இயக்கத்தின் கீழ் நடந்த பெரும் போராட்டமாக அமைந்தது. இப்படி நாங்கள் இஸ்லாம் உலகத்தை பார்த்தால் அரபு உலகம் மட்டுமல்லாம் அரபு உலகத்துக்கு வெளியில் இருக்கின்ற இந்த நாடுகளிலும் கூட இந்த போராட்டங்கள் நடந்தது. துருக்கியிலும் கூட பதிவுஸ் ஜமான் சயித் மூர்சி அவர்களும் இன்னும் பலரும் இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராக மிகவும் கடுமையாக இந்த காலப்பிரிவுகளை போராட தொடங்கினார்கள்.
ஆனால் இந்த போராட்டங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் மேற்கத்திய உலகம் படையெடுத்து வந்து இஸ்லாம் உலகத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட ஆர்ப்பிப்பதற்கு முயற்சி செய்த அந்த காலப்பிரிவில் மிக கடுமையாக அவர்கள் போராடினாலும் கூட படிப்படியாக பல்வேறு வரலாற்று காரணங்களினால் படிப்படியாக அவர்கள் தோல்வியுற்றார்கள். அந்த தோல்வியின் கடைசி நிலைதான் அந்த காலப்பிரிவில் இமாம் ஜபானுதீன் அஃப்கானி அவர்கள் நாங்கள் பார்க்கின்ற இந்த காலப்பிரிவு உண்மையில் இஸ்லாமிய கிலாபத் அப்படியே இருக்க, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்படியே இருக்க நடந்த போராட்டங்களைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இஸ்லாமிய கிலாபத் அப்படியே துருக்கி இருக்க இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மேற்கத்திய உலகம் படையெடுத்து வந்தது. இஸ்லாமிய கிலாபத் இருந்த பலவீனத்தின் காரணமாக இஸ்லாமிய கிலாபத் மேற்கத்திய உலகத்தோடு நேரடியாக போராடணும். அந்தந்த நாட்டு மக்கள் தான் அந்த கிலாபத் அந்த மேற்கத்திய படையெடுப்போடு அப்போது போராட்டார். இப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த போராட்டங்கள் எல்லாம் பல்வேறு வரலாற்று காரணங்களால் தோல்வியடைந்தது. அந்த தோல்வியின் இறுதி கட்டத்தில் இமாம் ஜபானுதீன் அஃப்கானி அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தை பலப்படுத்துவதும் முழு இஸ்லாமிய உலகத்தை ஒரு வகையான ஒற்றுமையின் கீழ் கொண்டு வருவதும் தான் இதற்கான தீர்வு என்று கண்டார்கள். எனவே ஜமாலுதீன் அஃப்கானி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் போராட்டத்தை கொண்டு சென்றார்கள். எந்த அளவு தூரத்தை கொண்டு சென்றார்கள் என்றால் ஜமாலுதீன் அஃப்கானியுடைய வரலாற்றை தேடி பார்த்தால் அவர் எங்கு பிறந்தார் என்பதில் கூட கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன காரணம்? அவருக்கு ஒரு நாடு உலகம் முழுக்க தெரிந்து இந்தியாவுக்கு வந்தால் ஆப்கானிஸ்தானிலும் ஈரானிலும் பிறகு எகிப்திலும் பிறகு துருக்கியிலும் இப்படி பல்வேறு நாடுகளுக்கு சுட்டி சுட்டி தெரிந்து எப்படியாவது முஸ்லீம்களை விழிப்புணர்வு கொள்ள செய்து இஸ்லாம் உலகத்தில் திரும்பவும் அந்த பழைய கிலாபத்தை இருக்கின்ற கிலாபத்தை பலப்படுத்தி ஒற்றுமையான ஒரு முஸ்லீம் சமூகமாக மாற்றி மேற்கத்திய உலகத்தின் படையெடுப்புக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு முழுமையான ஒரு போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார். இது ஜமாலுதீன் அஃப்கானி அவர்களுடைய முயற்சி. ஆனால் ஜமாலுதீன் அஃப்கானி அவருடைய முயற்சி வெற்றி அளிக்கவில்லை, அதுவும் தோல்வியடைந்தது. அதன் பின்னால் இஸ்லாம் உலகத்தின் முழுக்க பல்வேறு பகுதிகளில் மேற்கத்திய உலகம் படையெடுத்து அந்த படையெடுப்பு வெற்றி அடைந்தது. காலனித்துவ ஆட்சிகள் தோன்றின எகிப்திலும் சூடானிலும் இன்னும் பல பகுதிகளிலும் ஈராக்கிலும் சிரியாவிலும் ஏனைய எல்லா பகுதிகளிலும் மேற்கத்திய உலகம் படையெடுத்து துண்டாடி கொண்டது. ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு நாடு பிரித்துக் கொண்டது. ஏற்கனவே சொன்னது போன்று இஸ்லாமிய உலகம் மேற்குலக படையெடுப்புக்கு எதிராக ஆரம்பத்தில் போராடினாலும் பின்னர் தோல்வி அடைந்தது. இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கத்திய காலனித்துவம் காலடி பதித்தது. எல்லா நாடுகளும் ஏறத்தாழ எல்லா பிரதேசங்களும் அரபு தீபகற்பத்தை தவிர மேற்கத்திய ஆளுகையின் கீழ் வந்தது. இதை போராடி மிகவும் மோசமாக தோற்றுப்போன முஸ்லீம்கள், முஸ்லீம் அறிஞர்கள், இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் முஸ்லீம் சமூகத்தின் மிக மோசமான பலவீனங்கள் தான் இவ்வாறான தோல்விக்கு காரணம். எனவே நேரடியான ஆயுத போராட்டம் மேற்குலகோடு இப்போது சாத்தியமானது அல்ல. முஸ்லிம் சமூகத்தை திருப்பி விழிப்புணர்ச்சியை கொண்டு வருவதற்காக ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு பெரிய அறிவு போராட்டம் ஒன்றும் ஆன்மீக ரீதியான போராட்டம் ஒன்றும் கொண்டு செல்ல வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கருதினார். எனவே அந்த அடிப்படையில் ஒரு அறிவுபூர்வமான ஆன்மீக ரீதியான முஸ்லிம் சமூகத்தை இஸ்லாத்தின் பால் இழுக்கின்ற ஒரு பெரிய போராட்டத்தை இஸ்லாம் உலகத்தின் அறிஞர்கள் இப்போது துவக்கினார். அவர்கள் முக்கியமானவர்களைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஆரம்ப கால பிரிவில் இமாம் முஹம்மது அப்துஹு, ஹசீதுல்லா, அப்துல் ரஹ்மான் உக்கவாகிபி, ஷகீப் அர்சலான் போன்ற இந்த அறிஞர்களும் இன்னும் நூற்றுக்கணக்கான பல அறிஞர்கள், இவர்கள் ஒரு சிலர் மட்டும், இவர்களை போன்று நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய அறிஞர்கள் முஸ்லிம் சமூகத்தின் அறிவு வெளிப்புணர்ச்சி, இஸ்லாமிய அறிவு வெளிப்புணர்ச்சியையும் முஸ்லிம் சமூகத்தின் ஆன்மீக விழிப்புணர்ச்சியையும் உருவாக்குவதற்காக இந்த ஆரம்ப கால பிரிவில்
ஒரு போராட்டத்தை கொண்டு சென்றார். எனவே ஆயுத போராட்டங்கள் அமைதி அடைந்து போய் அல்லது புரட்சிகள் அமைதி அடைந்து போய் இப்படியான ஒரு அறிவு ரீதியான போராட்டம் இஸ்லாம் உலகத்திலே தொடர்ந்து நடக்க தொடங்கியது. அதற்கு பின்னால் ஏற்கனவே நாங்கள் பார்த்த அறிஞர்களும் அவருடைய போராட்டங்களும் இஸ்லாமிய ஆட்சி அல்லது இஸ்லாமிய கிலாபத் இருக்கும் போது நடந்தவைகள். ஆனால் துரதிருஷ்டவசமாக எவ்வளவு முயற்சி செய்தும் கூட சகீப் அர்சலான் போன்றவர்கள், இமாம் முகமது அப்து போன்றவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்ட போதிலும் கூட இரண்டு காரணங்களினால் ஒன்று உள் பலவீனம், முஸ்லிம் சமூகத்தின் உள் பலவீனம், இரண்டாவது மேற்கத்து உலகத்தின் பயங்கரமான சூழ்ச்சி, இவற்றின் காரணமாக 1924 முழு இஸ்லாமிய கிலாபத்து வீழ்ச்சி அடைந்தது அல்லது வீழ்ச்சி பெற எண்ணப்படுத்தப்பட்டது. இனி ஒரு கிலாபத்து இல்லை என்பதனை கமால் அத்தாதுர்க் பிரகடனப்படுத்தினார். அதற்கு முன்னரே 1909 உண்மையில் இஸ்லாமிய கிலாபத் ஒரு பேரளவினால் ஒரு கிலாபத்தாகத்தான் காணப்பட்டது. இப்படி கிலாபத் முழுக்க அழிந்து போனதன் பின்னால் இஸ்லாம் உலகம் அந்த கால பிரிவு எண்ணிக்கையின்படி 20 நாடுகளாக மாறி, ஒரே ஒரு தலைமையின் கீழ் இருந்த நாடுகள் 20 நாடுகளாக மாறி, பிறகு அது 50 நாடுகளாக மாறியது. பிறகு இன்னொரு வந்த ஒரு கதை, ஆரம்பத்தில் 20 நாடுகளாக துண்டு துண்டாக அது பிரிஞ்சு போன, இப்ப ஒரு தலைமை இல்லை, பல தலைமைகளை கொண்ட நிறைய நாடுகளாக அவை மாறிப்போம். இப்போது இஸ்லாம் உலகத்தில் இது 1924 அதற்கு பின்னாலும் நடந்த நிகழ்ச்சிகள். இப்போது இஸ்லாம் உலகத்தில் இமாம் ஹசன் பன்னா அவருடைய தலைமையில் ஒரு இஸ்லாமிய இயக்கம் இதற்கு பதில் சொல்வதற்காக தோன்றுகின்றது. மீண்டும் அந்த இஸ்லாமிய கிலாபத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சி பிரவாகத்தின் கீழ்தான் திரும்பவும் இமாம் ஹசன் பன்னா 1928 அல்லது இஹ்வானுல் முஸ்லிமூன் என்ற இயக்கத்தை தோற்றுவித்தார். அது ஒரு மிக கடுமையான ஒரு அரசியல் போராட்டத்தை கொண்டு சென்றது. ஆயுத போராட்டத்துக்கு அவர்கள் இறங்கவில்லை. ஏற்கனவே நான் சொன்னது போன்று ஆயுத போராட்டம் அந்த ஆரம்பத்திலே மேற்கத்திய உலகத்தின் படையெடுப்புக்கு எதிராக நடந்த போராட்டமாகத்தான் அமைந்தது. பின்னர் படிப்படியாக அது தணிந்து போய் மேற்கத்திய உலகம் கால் பதித்ததன் பிறகு செய்ய வழி இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தில் ஆயுத போராட்டம் நின்று போய் அரசியல் ரீதியான, ஆன்மீக ரீதியான, கல்வி ரீதியான, அறிவு ரீதியான போராட்டங்கள் தான் இஸ்லாம் உலகத்திலே கொண்டு செல்லப்பட்டன. அந்த வகையில் இமாம் ஹசன் பன்னா ஒரு புதிய வகையான ஒரு போராட்ட ஒழுங்கை தோற்றுவித்தார்கள். அது ஒரு இயக்க ரீதியான போராட்டமாக அமைந்தது. ஏற்கனவே ஒரு மக்கள் புரட்சியாகவும் மக்கள் போராட்டமாகவும் அறிஞர்கள் ஏற்படுத்துகின்ற போராட்டமாகவும் மட்டும் ஆரம்பத்தில் காணப்பட்டது. ஆனால் பின்னர் இமாம் ஹசன் பன்னா அதனை ஒரு இயக்க ரீதியான போராட்டமாக இந்த காலப்பிரிவுகளை கொண்டு சென்றார். அது 1948-49 காலப்பிரிவுகளில் மிகப்பெரிய ஒரு அரசியல் போராட்டமாக போய் பிறகு இமாம் ஹசன் பன்னா 49 கொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு கடுமையான போராட்டமாக சென்றது. அவர்களுக்கு பின்னாலும் 57 வரை இன்னும் மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு போராட்டமாகத்தான் நிறைய பேர் சிறைக்கு போய் தூக்கு போய் கொலை செய்யப்பட்டு இப்படியான ஒரு கடுமையான ஒரு அரசியல் போராட்டமாக எகிப்திலே கொண்டு செல்லப்பட்டது. இதே போன்றுதான் சுத்தி இருந்த ஏனைய அரபு நாடுகளிலும் ஏறத்தாழ இதே நிலைமைதான் அப்போது காணப்பட்டது. பின்னர் இவ்வளவு காலப்பிரிவு வரையிலும் இஸ்லாம் உலகத்தின் அதிகமான நாடுகளில் மன்னர் ஆட்சி முறைதான் காணப்பட்டது. மன்னர் ஃபாரூக்கோ அல்லது அல் இத்ரீசு சனூசியோ இப்படி பல்வேறு நாடுகளில் இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் காணப்பட்டது அப்போது மன்னர் ஆட்சி முறை. ஆனால் 1950 பிறகு 57-60 ஆண்டு கால பிரிவுகளில் இஸ்லாம் உலகத்திலே மேற்கத்திய உலகை போன்ற தேசிய அரசுகள் தோன்றின. ஜனநாயகம் என்ற பெயரின் மூலமும் பாராளுமன்ற அமைப்பு என்ற பெயரின் மூலமும் இஸ்லாம் உலகத்திலே தேசிய அரசுகள் தோன்றின. அந்த தேசிய அரசுகள் மிக பெரும்பாலும் இஸ்லாத்துக்கு எதிராகவே இருந்தன. அதிகமான நாடுகளில் லிபியாவிலும் அல்ஜீரியாவிலும் எகிப்திலும் ஈராக்கிலும் சிரியாவிலும் பல்வேறு நாடுகளில் இஸ்லாத்துக்கு எதிரான ஆட்சிகளாகவே அவை காணப்பட்டன.
மிக பெரும்பாலும் அமெரிக்க சார்பு அரசுகளாக அல்லது அந்த காலப்பிரிவை பொறுத்தவரை ரஷ்ய சார்பு அரசுகளாக அதிகமாக காணப்பட்டன. எனவே அந்த தவிர்க்க முடியாமல் இந்த காலப்பிரிவில் இஸ்லாமியவாதிகளும் அரசுகளும் மூலக்கூடிய சூழ்நிலைதான் மிக கடுமையாக ஏற்பட்டது. உதாரணமாக எகிப்தில் ஜமால் அப்துல் நாசரும் அந்த இஸ்லாமிய முஸ்லீமும் இயக்கமும் மோதிக்கொண்டார். மோதிக்கொண்ட போது மிக பெரும்பாலானவர்கள் நாளைக்கு 20,000 பேர் என்று சொல்கின்ற அளவுக்கு மிக பெரும் தொகையினர் சிறையிலே அடைக்கப்பட்டார். படுமோசமாக சித்திரவதை செய்யப்பட்டார். இதே போன்று சிரியாவில் ஹாபில் அசதும் அல் இஸ்வான் முஸ்லீம் இயக்கமும் மோதிக்கொண்டார்கள். இதே போன்று ஈராக்கில் சதாம் ஹுசேனும் அல் இஸ்வான் முஸ்லீம் இயக்கமும் மோதிக்கொண்டார்கள். எல்லா போராட்டங்களின் போதும் நிறைய பேர் தூக்கில் போனார்கள், நிறைய பேர் சிறைக்கு போனார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலைதான் இந்த காலப்பிரிவின் அரசியல் போராட்டம் கொண்டு சென்பதனை நாங்கள் காணோம். இந்த பின்னணியில் இப்படியான ஒரு சூழலில் தான், அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் ஆயுத ரீதியான போராட்டத்தை மேற்கத்திய உலகத்துக்கு எதிராக ஆரம்பித்து பின்னர் ஆயுத ரீதியான போராட்டம் தோல்வி அடைந்ததன் பிறகு அறிவு ரீதியாக போராட துவங்கி அதற்கு பின்னால் மேற்கத்திய அரசு சார்பு ஆட்சிகள் மன்னர்கள் இஸ்லாம் உலகத்திலே ஆட்சி செய்த போது அவர்களோடு அரசியல் போராட்டத்தை கொண்டு சென்று பின்னர் இஸ்லாம் உலகம் படிப்படியாக சுதந்திரம் அடைந்து சுதந்திரத்தின் விளைவாக தோன்றிய பல்வேறு தேசிய அரசுகளோடு இஸ்லாமியவாதிகள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பேச போய் அது ஒரு மோதலாக மாறி அந்த மோதல் வெடித்துத்தான் இஸ்லாம் உலகத்திலே வன்முறைகள் தோன்றின என்று நாங்கள் சொல்லப்படும். உண்மையில் வன்முறைகள் எகிப்தில் தான் ஆரம்பித்தது. எகிப்தின் சிறையில் நாசருடைய சிறையில் ஆக மோசமாக சித்திரவதைக்குட்பட்ட சிலர் பெரியோர் தொகையினர் சித்திரவதைக்குட்பட்டார்கள். அவர்களில் சிலரினால் அந்த சித்திரவதையை தாங்க முடியவில்லை. எனவே அவர்கள் இந்த சித்திரவதையை பற்றி சிந்தித்தார்கள். ஏன் நாங்கள் சித்திரவதை செய்யப்படுகிறோம்? நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு விஷயம், இந்த அக்குரானை இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதனை சொல்கின்றோம். இதற்காகத்தான் நாங்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றோம். எனவே எங்களை சித்திரவதை செய்பவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியுமா? ஒரு நாள் முஸ்லீமாக இருக்க முடியாது. எனவே எங்களை சித்திரவதை செய்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக காவிர்கள். அவர்களை நாங்கள் ஒருபோதும் முஸ்லீம்கள் என்று சொல்ல முடியாது. எனவே இது மிகவும் தெளிவான குஃபுர். எனவே நாங்கள் இந்த குஃபுரோடு போராடுவதுதான் இதற்கான வழி என்று அவர்கள் சிந்திக்க தொடங்கினார். அந்த எகிப்திய சிறையின் உள்ளேதான் முதலாவது வன்முறை இயக்கம் துவங்கியது. அந்த வன்முறை இயக்கத்துக்கு ஜமாத் தக்ஃபீர் வல் ஹிஜ்ரா என்று சொல்வார்கள். அதாவது முழு முஸ்லீம் சமூகத்தை ஆரம்பத்தில் ஆட்சியாளர்களை காப்பீர்கள் என்று சொல்லி பிறகு முழு முஸ்லீம் சமூகத்தையும் காப்பீர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் சென்றார்கள். சென்று ஆயுத ரீதியான போராட்டம் தான் இந்த ஆட்சியாளர்களோடு சரியானதுவே தவிர இவர்களோடு பேச்சுவார்த்தையோ கலந்துரையாடலோ அரசியல் ரீதியான போராட்டமோ ஒன்றாலும் சாத்தியமாக போவதில்லை என்று கருதினார். எனவே முதலாவது காரணம் இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு சிறைகளில் நடந்த இஸ்லாமியவாதிகளுக்கு எதிரான கடும் சித்திரவதைகள் தான் வன்முறை முதலாவது காரணமாக அமைந்தது. இரண்டாவது காரணம் இதன் பின்னர் 1980 காலப்பிரிவுகளில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆப்கானிய யுத்தம் நடந்தது. ஆப்கானிஸ்தானின் மீது ரஷ்யா படையெடுத்து இந்த ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக ஆப்கானியர்கள் போராடத்து வருகிறார்கள். அது இஸ்லாம் உலகத்தை முழுக்க அடக்கி ஒரு ஜிஹாதாக மாறியது. ஆப்கானியர்கள் மட்டும் போராடவில்லை, அதற்கு எகிப்திலிருந்து போனார்கள், சவுதியிலிருந்து போனார்கள், இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் போராடுவதற்கு அங்கே போராளிகள் சென்றார்கள். அந்த போராட்டத்தை நடாத்துவதற்கு கூட சில அறிஞர்களும் அரபு உலகத்திலிருந்து அங்கே போய் சேர்ந்தார்கள். அப்துல்லா இப்னு அஸ்ஸாம் போன்ற அறிஞர்களும் கூட அங்கே போய் சேர்ந்தார்கள். அந்த ஆப்கானிய யுத்தம் வன்முறைக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இஸ்லாம் உலகத்தில் தோன்றிய வன்முறைக்கு ஒரு காரணமாக இருந்தது. எப்படி காரணமாக அமைந்தது? ஆப்கானிய யுத்தத்தில் கடைசியாக தவிர்க்க முடியாமல்
ரஷ்யா பின்வாங்கி சென்றது. பின்வாங்கி சென்றதன் பிறகு எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அங்கு நடந்த பல்வேறு மோதல்கள் பிரச்சனைகள் தெரியும். என்றாலும் ஒரு சின்னொரு கால பிரிவுக்கும் அந்த நாட்டில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாகியது. மோதல் பின்னர் உருவாக்கிய போதிலும் கூட ஒரு சின்னொரு கால பிரிவுக்கு ஒரு மோதல் உருவாக்கியது, ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கியது. இந்த நிலையின் போதும் அந்த நாட்டுக்கு போராட வந்த இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு இளைஞர்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் திரும்பி தங்களுடைய நாடுகளுக்கு போக துவங்கினார். அப்போது பல நாடுகள் அந்த இளைஞர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எகிப்துக்கு போன இளைஞர்களையும் சரி, அல்லது அல்ஜீரியாவுக்கு போனவர்களையும் சரி, அல்லது சவுதிக்கு போன இளைஞர்களையும் சரி, அந்த இளைஞர்களை அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று, அவர்களை சிறையில் போட்டார்கள், அல்லது அவர்களை அங்கீகரிப்பதற்கு நாட்டுடைய பிரஜைகளாக அங்கீகரிப்பதற்கு மறுத்தார். அதற்கான பிரதானமான காரணம், இவர்கள் ஜிஹாதிய களத்திலிருந்து வருகின்றார்கள், எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டில் இவர்களை அனுமதித்தால் எங்களுடைய நாட்டிலும் அந்த பிரச்சனைகள் உருவாக முடியும் என்று அவர்களை அனுமதிக்கவில்லை. போதாமைக்கு ஏற்கனவே ரஷ்யாவோடு போராடுகின்ற போது அமெரிக்கா இந்த இளைஞர்களுக்கு ஆயுதம் கொடுத்து உதவி செய்தது. இன்னும் பல்வேறு உதவிகளை செய்தது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த உதவிகளை செய்தது. ஆனால் யுத்தம் முடிந்த உடனேயே, ரஷ்யா தோத்த உடனேயே அமெரிக்கா இந்த இளைஞர்களை தன்னுடைய எதிரிகளாக பார்த்தது, இந்த போராளிகளை தன்னுடைய எதிரிகளாக பார்த்தது. எனவே அவர்களுக்கு எதிரான பல்வேறு சூழ்ச்சிகளையும் பல்வேறு போராட்ட ஒழுங்குகளையும் துவக்கிவிட்டது. ஆப்கானிஸ்தானில் இயக்கங்களுக்கு மத்தியில் வந்த போராட்டத்துக்கு அவர்களே ஒரு முதலாவது காரணம். அவர்களுக்கு மத்தியில் இருந்த பிடிவாத குணமும் கருத்து வேறுபாடுகளை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள தெரியாதும் ஒருதான். இன்னொரு காரணம், அதற்கிடையே புகுந்த பல்வேறு உளவு ஸ்தாபனம், அமெரிக்காவுடைய உளவு ஸ்தாபனம், இந்தியாவுடைய உளவு ஸ்தாபனம், பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனம், இவைகளும் ஒரு பிரதானமான காரணம். எனவே அந்த வகையில் இந்த இளைஞர்கள் நடுவில் அகப்பட்டு எந்த பக்குவம் இல்லாத ஒரு நிலைக்கு மாறினார். அந்த நிலையில் தான் இந்த இளைஞர்கள் சிந்தித்தார்கள், நாங்கள் இப்போது என்ன செய்ய முடியும், எங்களுக்கு இந்த நாடும் இல்லை, நாங்கள் வந்த சொந்த நாடும் இல்லை, போதாமைக்கு மேற்கு நாடுகள் அனைத்தும் எங்களை எந்த வகையிலும் அங்கீகரிக்காமல் அழிப்பதற்கே முயற்சி, எனவே நாங்கள் இப்போது என்ன செய்ய முடியும். இந்த சிந்தனையின் விளைவாகத்தான் அவர்களும் ஒரு வன்முறை இயக்கத்தை தோற்றுவித்தார். அந்த வன்முறை இயக்கத்தை தான் இறுதியாக தோன்றிய வன்முறை இயக்கம் அது. நாங்கள் தந்தை முழு இதா என்று சொல்கிறோம், தா இதா என்ற இயக்கம் என்று சொல்கிறோம். எனவே இப்படி இஸ்லாம் உலகம் முழுக்க இந்த இரண்டு காரணங்களினால், முதல் முக்கியமான காரணம் இஸ்லாம் உலகத்தின் பல்வேறு அரசியல் போராட்டங்களின் போதும் அந்த அரசியல் போராட்டங்களை அந்த குறிப்பிட்ட நாடுகள் அங்கீகரிக்காமல் அரசியல் போராளிகளை அரசியல் போராளிகளாக நடத்தாமல் அவர்களை சிறைக்கு கொண்டு போய் தூக்குலேற்றுவதும் அவர்களை சிறையிடுவதும் மோசமாக சித்திரவதை செய்வதும் இந்த நிலையை உருவாக்கியது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் ஆப்கானிஸ்தானிய யுத்தம். இந்த இரண்டு விளைவினால்தான் இந்த இரண்டு காரணங்களினால்தான் இஸ்லாம் உலகத்திலே வன்முறை இயக்கங்கள் தோன்றின. இந்த காரப்பிரிவில் 1960 ஏறத்தாழ 2000 வரையிலான காலப்பிரிவில் இரண்டு பெரும் சிந்தனையாளர்கள் இஸ்லாம் உலகத்திலே கடுமையான செல்வாக்கு செலுத்தினார். ஒருவர் சையத் குத்துப், இன்னொருவர் அபுல் அலா மௌதூத். இன்னும் நிறைய அறிஞர்கள் உண்மையில் கருத்து செல்வாக்கு செலுத்தினார்கள் என்பது உண்மையாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் விட மிக கூடுதலாக இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியில் கடும் செல்வாக்கு செலுத்தினவர்கள் தான் சையத் குத்துப் மௌதூதி. இவர்கள் இரண்டு பேருடைய சிந்தனையும் மிகவும் கடுமையானது, மிக வேகமானது. அதனை பிழையாக புரிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. மாலிக் தாரிக் போன்ற புத்தகங்கள் அபுல் அலா மௌதூதியுடைய தஃபீமுல் குர்ஆன் போன்ற நூல்கள், இந்த நூல்கள் சொல்கின்ற சிந்தனைகளும் கருத்துக்களும், ஜிஹாதை பற்றி சொல்பவைகளும், போராட்டத்தை பற்றி சொல்பவைகளும், மேற்குலகை பற்றி சொல்பவைகளும்,
இஸ்லாமிய சிந்தனையை பற்றி முன்வைக்கின்ற கருத்துக்களும் மிகவும் சூடானவை, மிக வேகமானவை, கடும் உணர்ச்சி பூர்வமானது. அது அந்த காலத்தியல், அது அந்த காலத்தியல். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு புரட்சி இயக்கம் உண்டு வளர்க்கின்ற போது அந்த புரட்சி இயக்கத்தின் சிந்தனைகளும் கருத்துக்களும் அந்த வேகம் கொண்டதாகத்தான் இருக்கும். எனவே மோதுதியும் சேது குத்துபும் அவர்கள் விரும்பி இந்த வன்முறையை தோற்றுவிக்காவிட்டாலும் கூட, இந்த வன்முறையை தோண்ட வேண்டும், இப்படி ஒரு போராட்டம் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பாவிட்டாலும் கூட, மோதுதுடைய வரலாற்றிலே அவர் தன்னுடைய ஜமாத்தே இஸ்லாமிய இயக்கத்தை ஒரு போராட்ட இயக்கமாக வளர்க்கவில்லை. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் இருவருடைய சிந்தனையையும் படித்தவர்கள் அதனை பிழையாக புரிந்து கொள்வதும் ஒரு காரணம் இந்த வன்முறைகள் தோன்றுவது. அல்லது இந்த வன்முறை தோன்றுவதை நியாயப்படுத்துவதற்கு அவருடைய நூல்களும் காரணமாக அமைந்தது. வன்முறை முதலாவது தோன்றியது ஏற்கனவே சொன்ன இரண்டு காரணங்கள்னால், அவற்றை நியாயப்படுத்துவதற்கு அந்த இளைஞர்கள் இந்த இரண்டு பெரும் அறிஞர்களை ஆதாரமாக கொண்டார்கள் என்றும் நாங்கள் சொல்ல முடியும். இனி நாங்கள் ஒவ்வொரு இயக்கமாக உங்களால் விளக்குவது கஷ்டம். மொத்தமாக இந்த வன்முறை இயக்கங்களின் பெயர்களை மட்டும் நாங்கள் இங்கே சொல்வோம். ஆரம்பத்தில் தோன்றிய இயக்கம் தான் இந்த ஜமாஅத்துல் இஸ்லாமிய அல்லது ஜமாஅத்து தக்ஃபீரி வல் ஹிஜ்ரா, எகிப்தில் தோன்றிய இயக்கம். அதற்கு பின்னால் நிறைய நாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் ஜமாஅத்துல் ஜிஹாத், ஜமாஅத்துல் ஜிஹாத், ஜமாஅத்துல் ஜிஹாத் என்று பல்வேறு நாடுகளில் ஜிஹாத் இயக்கம், ஜிஹாத் இயக்கம் என்று பல்வேறு இயக்கங்கள் தோன்றின. அடுத்தது சலஃபியத்துல் ஜிஹாதிய, சலஃபி சிந்தனை போக்கு கொண்ட ஜிஹாத் இயக்கம் இன்றும் கூட சோமாலியாவிலும் அல்ஜீரியாவிலும் இன்னும் பல நாடுகளிலும் காணப்படுகின்ற அந்த ஆயுத போராட்ட இயக்கம் தான் சலஃபியத்துல் ஜிஹாதிய என்று சொல்லுவோம். பிறகு தன்லீ முக்காயுதா, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சர்வதேச ரீதியாக இந்த ஆயுத ரீதியான போராட்டத்தை கொண்டு போகின்ற ஒரு இயக்கம் தான் தன்லீ முக்காயுதா சொல்லுவோம். ஜமாஅத்து அன்சார் இஸ்லாம், இப்படி இஸ்லாம் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் ஒரே பேரில் ஜமாஅத்துல் ஜிஹாத் என்ற ஒரே பேரிலும் பல்வேறு பெயர்களிலும் இந்த வன்முறை இயக்கங்கள் தோன்றி வளர்ந்தன. இன்றும் அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த இயக்கங்கள் சிந்தனை பின்னணியை இப்போது நாங்கள், இது ஒரு வரலாற்று பின்னணி, மிகவும் விரிவாக அல்ல, மிக சுருக்கமாக சொன்ன வரலாற்று பின்னணி. இனி இந்த இயக்கங்களுடைய சிந்தனை பின்னணியை நாங்கள் நோக்குவோம். நான் இப்போது அவருடைய சிந்தனையை மட்டும் சொல்கிறேன், அதுக்கு மறுப்பு சொல்லவில்லை, அதுதான் நேரம் இருக்காது. பெரும்பாலும் பிழையாக புரிந்து கொள்ளாதீர்கள், என்ன சொல்கின்றார்கள் என்பதனை மட்டும்தான் நாங்கள் இங்கே சொல்வோம். அதற்கான மறுப்பு சொல்ல போனால் மிக பெரும்பாலும் டைம் இருக்காது, டைம் இருந்தால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மறுப்பு சொல்வதற்கு பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்ப்போம், இஸ்லாமிய நாடுகளின் உள்ளே தோன்றிய வன்முறைகளுக்கான நியாயம். இஸ்லாமிய நாடுகளின் உள்ளே தோன்றி எகிப்திலும் இன்னும் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு இடங்களில் குண்டு வைப்பது, அரசாங்கத்துடைய கட்டிடங்களை தாக்குவது, அரசாங்க அதிகாரிகளை தாக்குவது, ராணுவத்தை தாக்குவது, இப்படியான இஸ்லாம் உலகத்தில் நாங்கள் எல்லோரும் அனுபவிக்கின்ற பார்க்கின்ற எத்தனை முறை பார்த்த இந்த உள் வன்முறைகளுக்கு என்ன நியாயங்களை அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், முதலாவது அவர்கள் சொல்கின்ற காரணம், இஸ்லாம் உலகத்தின் அரசுகள் உண்மையில் இஸ்லாமிய அரசுகள் அல்ல, இஸ்லாமிய அரசுகள் அல்ல என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் சொன்னார்கள் காபிர் அரசு, அவர்கள் அனைத்துமே குஃபரில் போய்விட்டன என்று மிகவும் தெளிவாக இந்த வன்முறை இயக்கங்கள் சொன்னார். ஏன் குஃபரில் போய்விட்டார்கள் என்பதனை இப்படி அவர்கள் விளக்கம் சொன்னார். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா முழு வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துமாறு கேட்கின்றார். முழு வாழ்க்கையிலுமே அல்லாஹ் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துமாறு கேட்கின்றார். உதாரணமாக பாருங்கள், சூரத்துல் பக்கராவில் ஒரே வகையான பிரயோகத்தில் வணக்கு வழிபாட்டையும் சொல்லி, ஒரே வகையான பிரயோகத்தில் வணக்கு வழிபாட்டையும் சொல்லி, குற்றவியல் சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு சட்டத்தையும் ஒரே வகையான சுப்பிரயோகத்தில் அல்லாஹ் சொல்கின்றார். மூலாவது சொல்கின்றார், யா அய்யுஹல் லதீனா அமனு குத்திபா அலைக்கும், விசுவாசிகளே உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறார். குத்திபா அலைக்கும், இது என்னது, இது ஒரு வணக்க வழிபாடு. அடுத்த வசனத்தில் அதே சூராவில் 178 வசனத்தில் அதே சொல், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிபா அலைக்கும்,
விசுவாசிகளே, உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது கொலை செய்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற அந்த சட்டமும் உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுக்கும் பாவித்தது ஒரே சொல், ஒரே சொற்பிரயோகத்தை தான் அல்லாஹ் பாவித்தான். ஒரே சூரா ரெண்டொரு ஆயத்துகள் வித்தியாசம், அது 183 வசனம், 178 வசனம். இவர்கள் கேட்டார்கள், நீங்கள் முதலாவது வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு குத்திபா அழைக்கும் நோன்பு முடியுங்கள் என்றால் எடுத்துக் கொள்கிறீர்கள். குத்திபா அழைக்கும் கொலை செய்தால் அதுக்காக பழிவாங்குங்கள் சட்டத்தை வைத்தால் அந்த சட்டம் ஆடும், அதுக்கு மேக்கத்தை சட்டத்தை கொண்டு வரும். சொல்வதற்கு என்ன காரணம், ஒரே சூறாவில் ஒரே பிரயோகத்தில் இதே சுற்பிரயோகங்கள் வந்திருக்கின்றன. முழு வாழ்க்கையிலும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எப்படி அந்த வணக்க வழிபாட்டை சொன்னாலும் அதே போன்றே குற்றவியல் சட்டத்தின் ஒரு பகுதியையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறார். எப்படி நீங்கள் இதனை வேறு பிரித்து பார்த்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். அதே போன்று இந்த ஆயத்தை பாருங்கள், சூரத்துல் மாயிதாவில்